என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு ஆதிசங்கரர் சரித்திரம், அதை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். ஆதிசங்கரருக்கும் மண்டன மிசிரருக்குமான விவாதம். இன்னைக்கு நாம எதற்காக அந்த கோனார் நோட்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா, சனாதன தர்மம் 59:60 இந்த பதிவுகளுக்காக. அதனால நண்பர்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவை அந்த 59:60 பார்த்துட்டு இந்த பதிவை தொடர்ந்தாலும் ஓகே, இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 59:60 பார்க்கறதா இருந்தாலும் ஓகே. அந்த 59:60 எங்கன்னு தேட வேண்டாம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கலாம். மறுபடியும் அதையும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ராகவன் அவர்கள் வந்து ஒரு ஹை லெவல்ல சொல்லிட்டு வர்றாரு. அதை புரிந்து கொண்டு அதற்கு விளக்க உரை அப்படின்னு சொல்றதை விட அதை ஒட்டிய ஒரு கலந்துரையாடல், ஒரு கூட்டு முயற்சியா தான் இந்த பதிவுகளை நான் பார்க்கறேன். மற்றபடி அதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன், அதுக்கு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நமது ஒரு கூட்டுறவு முயற்சியில் எளிய முறையில் இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன அட்டம்ப்ட், அவ்வளவுதான். சரி, இந்த வாதம் தொடங்கும் போது மண்டன மிசிரர் முதல்ல வாதத்தை எடுத்து வைக்கிறார்னு பார்க்கிறோம். முதல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த தத்துவமசி அப்படின்றத அப்படியே உண்மைன்னு எப்படி எடுத்துக்க முடியும், அது வந்து வெறும் ஒரு வார்த்தையாக இருக்கலாம் இல்லையா. இப்போ குழந்தைகளை கொஞ்சும் போது ஜுஜுலிபா அப்படின்வோம், புஜ்ஜுக்குட்டி அப்படின்வோம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது, எங்கேயாவது டிக்ஷனரியில் இருக்கா? ஒரு தாய், அதுலேயும் அப்பா கொஞ்சறதை விட ஒரு தாய் அந்த சின்ன குழந்தைய கொஞ்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த அகராதியிலையும் இருக்காது, எந்த மொழின்னே தெரியாது. அது தமிழா இருக்கட்டும், இல்லை மலையாளியா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ்காரங்களா இருக்கட்டும், குழந்தைய கொஞ்சும் போது அவங்க பேசுறதெல்லாம் என்ன வார்த்தை, அதை விட முக்கியம் அந்த குழந்தை திருப்பி ஏதாவது ஒன்று சொல்லும் பாருங்க, ஊ ஆ அப்படின்னு, இதெல்லாம் எந்த மொழியிலையும் இருக்காது. ஆனா தாய்க்கும் குழந்தைக்கும் அந்த பந்தம் அதை வந்து பலப்படுத்துகின்றது. இந்த அம்மா சொல்றது குழந்தைக்கு புரியும், குழந்தை சொல்றது அம்மாவுக்கு புரியும், அப்படி என்ன சார் புரியும்னு கேக்குறீங்களா? நம் மீது அன்பை பொழிகிறார்கள், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அன்புக்கு மொழி கிடையாது, அதை எப்படி ஒன்னா வெளிப்படுத்தலாம், அந்த மாதிரிதான் தத்துவமசியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியுமெண்டை முன்வைக்கிறார். அதுக்கு வந்து ஆதிசங்கரர் கவுண்டர் கொடுத்து அந்த வாதம் தவறானது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் மண்டன மிசிரர் என்ன பண்றாரு, இது வந்து பாருங்க, இந்த அன்னம் பிரம்மான்னு சொல்றோம், அதுக்கப்புறமா இந்த சூரியன் கண்கண்ட பிரம்மமாக இருக்கிறாய்ன்னு சொல்றோம், நீ வந்து என்னை பிரம்மமாக மாற்று அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் இந்த யாகத்துல உபயோகப்படுத்துகின்ற கரண்டி அதை போய் அரியமா என்கிற தேவதை அப்படின்னு சொல்றோம், அப்படி சொல்றதுனாலேயே அது தேவதை ஆகிவிடுகிறதா? அந்த காரியம் முடிஞ்ச உடனே அதை கழுவி கவுத்துடுறோம், அந்த தேவதைக்கான அந்த மரியாதை எதுவும் நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கறது கிடையாது, யாகத்துல மட்டும்தான் அதை நம்ம தேவதைன்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து நீ பிரம்மம் அப்படின்னு சொல்றது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, உத்வேகப்படுத்துவதற்காக, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கும் ஆதிசங்கரர் கவுண்டர் கொடுக்குறாருன்னு பாக்குறோம். இப்போ என்ன பண்றார் இந்த வாதத்துல மண்டன மிசிரர் என்ன சொல்றாரு, சரிங்க தத்துவமசின்னு சொல்றீங்க, நீ பிரம்மம்னு சொல்றீங்க, இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த யாகங்கள் இதெல்லாம் செய்யும் போது பலஸ்ருதி அப்படின்னு சொல்றோம், மந்திரங்கள் சொல்றோம், எல்லாமே ஒரு பலனை குறித்து செய்யப்படுகின்றன. அப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும் போது இந்த பலன் உனக்கு கிடைக்கிறது. இந்த மீமாம்சர்களை பொறுத்த வரைக்கும் அது ராகவ சொல்லியிருப்பாரு, கர்மகாண்டம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து அந்த பலனில் தான் வந்து மிகவும் குறியாக இருக்கின்றார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படின்றது வேற விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இன்னென்ன மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்கான பலனை கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு கூட வந்து அந்த மாதிரி நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம், வேலை செய்யும் போது அந்த கம்பெனியோ இல்லை அரசு அலுவலகமோ முதல்ல நாம செய்யற வேலைக்கு விசுவாசமா இருக்கணும், வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை செய்யணும். சரி, அப்படியெல்லாம் செஞ்சா, நான் கடுமையா கூட வேலை செய்யறேங்க, அப்படி செஞ்சாலுமே அதற்கான பலன் கிடைத்து விடுகிறதா அப்படின்னா 99% ரொம்ப கஷ்டம். சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் சார் இந்த கம்பெனிக்காக, காலையில 8 மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் 6 மணிக்கு போனாங்கன்னா நான் 8 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்யறேன் சார், ஆனா அதுக்கான ரெகக்னிஷனே இல்லை சார். இதுல சில பேர் வந்து நிஜமாகவே வேலை செய்யலாம், சில பேர் வந்து வேலை செய்யற மாதிரி சீன் போடலாம்,
சில பேர் வந்து வேலை சரியா செய்ய முடியாம அந்த 6 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய வேலையை 8 மணி வரைக்கும் கூட எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா அதற்கான பலன் சார், இதெல்லாம் வந்து மனிதர்கள் தாங்க, ஆனா தேவதைகள் இந்தந்த மந்திரங்கள் இதற்கான தேவதைகள் அவங்களாம் அதை கரெக்டா கொடுக்கணும் இல்லையா? நான் கரெக்ட் நாம நம்ம லெவல்ல பார்த்துட்டு இருக்கோம். எனது நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பார்த்தீங்கன்னா காலையில 9:30 அப்படின்னு சொன்னா 9:30 மனுஷன் வந்ததே கிடையாது, அப்படி லேட்டாக தான் வருவார். அப்படி வந்துட்டு ஒரு 9:30-10 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, சில சமயம் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் உள்ளே போயிட்டாச்சுன்னா உடனே அப்படியே வழிஞ்சிக்கிட்டு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்வாரு. ஆஃபீஸரும் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவரை சைன் பண்ணிட்டு வந்துடுவாருங்க. அதை விட முக்கியம், அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் அவரை சீட்டில் குடிக்கவே முடியாது. எப்போ போனாலும் சீட்டு காலியாக தான் இருக்கும். ஆ, இப்போ தாங்க இருந்தார், இப்போ தாங்க போனார், இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆபீசரை ஒரு தடவை கேட்டேன், சார் இந்த மாதிரி இவர் சீட்லயே பிடிக்க முடியறது இல்லை, பல நாள் லேட்டா வராரு, ஆனாலும் நீங்க வந்து அவருக்கு கொஞ்சம் ஓவரா இடம் கொடுக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாரு, ஒரு 2-3 பேரை சொன்னார், 9:30 ஆபீஸ் அப்படின்னு சொன்னா 9 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5:30 அப்படின்னா 5:50 தான் எழுந்து வெளில போவாங்க. லஞ்ச் டைம் 1/2 மணி நேரம் அப்படின்னா அதுவும் சீட்லேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவசியமாக வந்து டீ கடைக்கு போகிறது, வெளில போகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது ஒன்றுமே கிடையாது. எப்போ போனாலும் சீட்டில் இருப்பாங்க, ஆனால் வேலை முடியாது. ஆனால் இவன் பாரு, சீட்லேயே இருக்க மாட்டான், லேட்டாக தான் வருவான், ஆனால் அவனோட டேபிளில் ஒரு ஃபைல் பெண்டிங்கிறது கிடையாது. எப்போ வருவான், எப்போ முடிப்பான்னு யாரும் சொல்ல முடியாது. கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு ஃபைல் வந்ததுன்னா இம்மிடியட்டாக ப்ராசஸ் ஆயிரும், அவங்கிட்ட எந்த ஃபைலும் தங்காது. இப்போ சொல்லு, அந்த கொடுக்கப்பட்ட வேலை நேரத்துக்குள்ளே அவன் இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு போகிறான், ஆனால் இவங்க ஆஃபீஸ்லேயே உக்காந்துக்கணும் எதுவுமே செய்யலை அப்படின் போது, அப்போது நான் இவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அவன் அவனுடைய வேலையை செஞ்சிடறான், அது 8 மணி நேரத்தில் செஞ்சானா 1 மணி நேரத்தில் செஞ்சானா, எனக்கு தேவை வேலை இதுதானே அப்படின்னு. கரெக்ட், மண்டல மிஸ்ரர் இந்த ஆங்கிள் தான் போறாரு. பாருங்க, கர்மங்களை செய்தால் பலன் கிடைக்கும், அந்த மாதிரி முக்தி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து நீதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ இதையும் வந்து ஒரு மந்திரமாக, நாம செய்கின்ற கர்மங்களாக, இதை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீ பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த முக்தி அப்படின்றது மீமாம்சர்களை பொறுத்த வரைக்கும் ராகவ அவர்கள் சொல்லியிருக்காரு, சொர்க்க பதவி, இந்திரன் ஆகிறது, இல்லை வந்து ஆதித்ய லோகம் போகின்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்தி அப்படின்னா. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, பிறவி கிடையாது, இந்த பிறவி பெருங்கடலை நீங்குதல் அப்படின்ற விஷயம் மீமாம்சர்களுக்கு கிடையாது. எதுக்கும் ஒரு பலன் இருக்குன்னு அவ்வளவுதான், இதை செஞ்சா இது எனக்கு கிடைக்கும், கிடைக்கலன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன், பலன் இல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இதுதான் வந்து மண்டன மிஸ்ரர் மீமாம்சகருக்கு முக்கியமான குறிக்கோள், இது செஞ்சா எனக்கு இது கிடைக்குது. ஒரு சுவையான கதை ஒன்று சொல்லுவாங்க. நமது இந்திய அரசியல்வாதி ஒரு தடவை வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார், அது எந்த நாடுன்னு ஒன்று நீங்க வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அரசியல்வாதி சொல்றாரு, நாங்க வந்து இந்த மாதிரி இங்க ஒரு அணை கட்ட போகிறோம் அப்படின்றாரு. உடனே நம்ம இந்திய அரசியல்வாதி கேட்டாராம், அப்படியா என்ன கிடைக்கும் அப்படின்னாராம். இது அணை கட்டினா இது கட்டும்போது வந்து ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்குங்க, அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இத்தனை ஏக்கரில் நீர்ப்பாசனம் கிடைக்கும், அது வந்து இத்தனை விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும். இவர் கேட்குறாரு, அப்புறம் என்னங்க அது உற்பத்தி இவ்வளோ டன் அதிகமாகும், அப்புறம் என்னங்க இது நம்ம தேவை போக மீதியை வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், அதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும், அப்புறம்னா இது அந்த அணையிலிருந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த மின்சாரம் கூட தயாரிக்கலாங்க, அதனால் இத்தனை தொழிற்சாலைகளை இங்கே உருவாக்கலாம். அப்புறம் இவருக்கு அந்த வெளிநாட்டு அரசியல்வாதிக்கு ஒன்றும் புரியல, இல்லையா அப்புறம்னா அவ்வளோதான் இப்படியே பில்டப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், உனக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு என்ன கிடைக்கும் மக்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம அரசியல்வாதியா இருக்கோம் அப்படின்னாரு. அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதே மாதிரி நம்ம ஒரு அரசியல்வாதிக்கு சுத்தமா புரியவே இல்லை, இவன் எதுக்கு வந்து இப்படி அணைய கட்டின்னுறான், இவனுக்கு 1 பைசா வருதுன்றத பத்தி அவன் ஒண்ணுமே சொல்லலையே, அவன் ஒருவேளை நம்ம கிட்டேதான் மறைகிறானா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன உங்க ஊருக்காரனா வெளியூர்ல இருந்தானே வந்துக்கிறேன், இதெல்லாம் போய் நான் சொல்லிட்டு இருப்பேன், சொல்லு உனக்கு என்ன கிடைக்கும்னு.
என்ன கிடைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்றக்காரு அந்த அரசியல்வாதி. இவர் வந்து இணையம் வந்து இவ்வளோ பெரிய திருட்டு பயிலாக இருக்காங்க, என்கிட்டயே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி கிட்டயே வந்து மறைக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தாராம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அதை வச்சுதான் நாம் வந்து இந்த உலகத்தையே எடை போடுவது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கிறது. ஒரு ராஜா, அவர்கிட்ட ஒரு மந்திரி இருக்கார். அப்போது ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் ஏதோ விவாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, இது பாருங்க எல்லாம் வந்து அவங்கள வச்சு தான் இந்த உலகத்தை எடை போடுவது அப்படின்னாராம். அது எப்படி ஏன் கண்ணெதிர்க்க பார்க்குறோம் உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இதை போயிட்டு தண்ணியை வைத்து தான் அளவிடுவது அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்னாராம். மந்திரி சொன்னாராம், ஆமாம், அப்புறம் நிரூபிச்சு காமி அப்படின்னு. இந்த ராஜாவுக்கு வந்து ஷேவிங் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு தொழிலாளி வருவாருங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு மந்திரி, ராஜாவுக்கு தெரியாமல் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு, அப்பா நீ வந்து ரொம்ப அழகாக அவருக்கு ஷேவிங் பண்ணுறியா, அதுவும் அந்த மீசை முறுக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் உனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவில் தங்கம் கொடுத்துருக்காருங்க. அந்த தொழிலாளியும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். இந்த ராஜா என்ன பண்ணுவாராம், தினைக்கும் பார்க்குறவங்க கிட்டெல்லாம் இந்த மந்திரிகளை விட்டுருங்க, மற்றபடி சந்திக்கின்ற பணியாளர்கள், இந்த காவலாளர்கள், படை வீரர்கள், இல்லை சில சமயம் நகர்வலம் போனார்னா அங்கே இருக்கிற மக்கள், அவங்க கிட்டெல்லாம் நாடு எப்படி இருக்குது, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க இப்படின்னு கேட்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். ஏன்னா அப்போல்லாம் சோசியல் மீடியா இல்லை பாருங்க, அதனால் எப்படி இருக்கின்றது அப்படின்றது அவருக்கு தெரியல. இப்படி தான் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை சோசியல் மீடியாவில் இருந்திருந்ததுன்னா ராஜாவுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் போடுறதுக்குன்னே சில பேர் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு, ரைட், அது இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி இந்த தொழிலாளி கிட்டையும் அவர் தினைக்கும் கேட்பார். அப்போ அவர் சொல்வார், நான் ஏதோ இருக்கோம் ராஜா, வயிற்றுக்கு சோறு கிடைக்குது அது போதாதா, இப்படி தாங்க அவர் சொல்லுவார். இந்த மந்திரி வந்து அந்த நெல்லிக்காய் சைஸில் தங்கம் கொடுத்தாரு இல்லையா. இந்த தொழிலாளி என்ன பண்ணியிருக்காரு, சின்ன பசங்க அதனால் இதை இப்போ நம்ம செலவு பண்ண வேண்டாம், பத்திரமா வச்சுப்போம், இதுக்கு பசங்க பெருசான பிறகு கல்யாண செலவு இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது கூடு வாசல் வாங்கி கொடுக்கறது அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருடைய அந்த பொட்டி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருப்பாரு இல்லையா கத்திலாம், அந்த பொட்டிக்குள்ளேயே அந்த தங்கத்தை வச்சுருந்துருக்காருங்க. இதையும் மந்திரி கண்டுபிடித்து விட்டார். அடுத்த நாள் இந்த பரிசை வாங்கி கொள்கிறார். அடுத்த நாள் வந்து ராஜாவுக்கு ஷேவிங் முடித்த உடனே அவர் கேட்குறாரு, என்னப்பா நாடு எப்படி இருக்கு, ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, உங்கள் ஆட்சியில் என்ன குறை ராசா, ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லார்கிட்டையும் நெல்லிக்காய் அளவு தங்கமாக இருக்குது, ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படியா, ஆமாம்மா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்படியே ஒரு ஒரு வாரம் போச்சுங்க, இதே தான் அந்த தொழிலாளி சொல்லிட்டு வந்துருக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு அந்த மந்திரி என்ன பண்ணாரு, யாருக்கும் தெரியாமல் அந்த தொழிலாளிக்கு தெரியாமல் அந்த தங்கத்தை தூக்கிட்டு போயிட்டார். இது ராத்திரி வீட்டில் போயிட்டு ஒரு தடவை திறந்து பார்க்குறாரு, வழக்கம் போல தங்கத்தை காணும், பகீர்னு ஆகி போயிடுச்சு. ஆஹா, பசங்க ஃபியூச்சருக்காக வச்சுருந்தமே இப்படி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அடுத்த நாள் என்னதான் சோகமாக இருந்தாலும் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா, அதுவும் ராஜாவாச்ச, ராஜா கிட்டே ஷேவ் பண்ணிக்கினே இருக்கிறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, என்னப்பா நாடு எப்படி இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க. அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம், நாட்டில் எல்லாம் திருட்டு பயலவள் ஆயிட்டானுங்கோ, ஒத்தங்கிட்டையும் குந்துமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னாராம். ராஜாவுக்கு பொறி தட்டுது, என்ன ஒரு வாரமாக எல்லாருக்கிட்டையும் நெல்லிக்காய் அளவு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு, திடீர்னு வந்து எல்லாரும் திருட்டு பயல் ஆகிட்டானுங்க, தங்கமே இல்லைன்னு சொல்கிறாரு இவர், அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர்கிட்ட விசாரிக்க வேணாம்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன மந்திரி இந்த மாதிரி சொன்னார், என்ன விஷயம், அவ்வளோ திருடு அதிகமாயிடுச்சா, எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னோடனே. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை எல்லாரும் திருட்டு பயலாகலை, நான் மட்டும்தான் திருட்டு பயலாகிட்டேன் அப்படின்னாராம். என்ன மந்திரி சொல்கிற அப்படின்னோடனே, நான் அன்னையே சொன்னல, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனநிலையை வைத்துத்தான் இந்த உலகத்தை எடை போடுகிறார்கள், நாம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால தான் அவர் கையில் அந்த தங்கம் இருந்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் தங்கம் இருக்குன்னு சொன்னார், காணாமல் போயிடுச்சுன்னொடனே திருட்டு பயிலும் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்கிறார். இப்போ அது புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 59-60 பதிவுகள் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாக புரியும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.